ஹரே கிருஷ்ணா. பஜனை என்றால் பகவானுடைய புனித நாமத்தையும் பகவானுடைய லீலைகளும் அவருடைய ஆனந்தத்துக்காக நம்ம பண்ணணும். நம்மளே சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு ப்ளே பண்ணிட்டேன், சீடியோ பென்ட்ரைவோ அதில் போடுறது விட நம்ம கலந்து கொண்டு நம்ம பேசுகிறது தான் நல்லது, நம்ம பாடுறதுல நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் என்னவென்றால், நம்மளுடைய நலத்துக்காக பகவான் பெருமாள் வைகுண்டத்தில் இருந்தே நம்ம பூலோகத்துக்கு வந்திருக்கின்றார். பகவான் நம்மளுடைய நலத்துக்காக வைகுண்டத்தில் இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கின்றார். காரணம் என்னவென்றால், இந்த கலியுகத்திலே மனிதர்களுக்கு சரியான புத்தி இருக்காது, மந்த புத்தி. மந்த சுமந்த மத்தியோ மந்த பாகியாகி உபத்ருதா தாயேல அல்பாயுஷ. நம்ம வயசெல்லாம் இப்போ ரொம்ப கம்மி, புத்தியும் ஒன்றுமே இல்லை கலியுகத்தில், சொல்லவே முடியாது. அதிர்ஷ்டம் இல்லை, சண்டை தான் போட்டுக்கொண்டிருப்போம். இதுதான் இந்த கலியுகளுடைய லட்சணங்கள். இந்த லட்சணத்தை பார்த்தாக்கா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, நம்மளுக்கு நல்ல கதி இல்லை என்று அர்த்தம். அடுத்த பிறவி நிச்சயமாக எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்த பிறவி இல்லாமல் வைகுண்டத்து போயிட்டு பகவானுக்கு சேவை பண்ணலாம் என்றது இருக்காது. இந்த உலகத்திலே கஷ்டத்திலே இருக்கணும். ஜன்மா மிருத்தி ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற சக்கரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுக்காகவே நம்ம பரமபிதா பகவான் வைகுண்ட உலகத்தில் இருந்து நம்ம உலகத்துக்கு வந்து விட்டார். இது எப்படி நடந்தது என்றால், நம்ம முனியர்கள் எல்லாம் ரொம்ப நம்ம மேலே கருணை காட்டி ஒரு யக்னம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த யக்னத்தில் இருக்கிறது எல்லாமே யாருக்கு கொடுக்கலாம், யார் சிறந்தவர் என்று பார்க்கலாம் என்று எல்லோரும் முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ உலகமெல்லாம் சுற்று கொண்டு வந்து யார் சிறந்தவர்கள், யார் நம்மளுக்கு உதவி பண்ணுவார்கள் என்று பார்க்கலாம் என்ற போது யாருமே அதுக்கு முன்ன வரவில்லை. ஆனால் எல்லோரும் கலந்து பிருகு மகராசி பிருகு மகர்ஷியே ஏற்பாடு பண்ணாங்க. நீங்கள் போயிட்டு உலகமெல்லாம் சுற்றிட்டு உலகத்தில் யார் சிறந்தவர்கள், இந்த கலியுகத்தில் நம்ம எல்லோருக்கும் நல்லது பண்ணுறவர்கள் யாரும் என்று தெரிஞ்சு கொள்ளலாம் என்றதுக்காக பிருகு மகர்ஷி போகிறாரு. அவர் போனார். முதல் பிரம்ம உலகத்துக்கு போனால் பிரம்ம உலகத்தில் வேறு யாரும் பேசக்கூடாது, எல்லோரும் கேட்கணும், வேறு யாரும் பேசக்கூடாது. பிரம்ம உலகத்துக்கு போனால் பிரம்ம உலகத்தில் சரஸ்வதி தேவி வீணை வாய்ஸ் கொண்டிருக்கு. பிரம்மாவும் சரத்தியும் அந்த பாட்டில் அந்த பஜனையில் அவங்க லீனமாகி விட்டார்கள். யார் வராங்க யார் போகிறாங்க என்ன ஒன்றும் தெரியவில்லை. அதனாலே பிரபுராஜ் நினச்சார், இவங்களுக்கு கலியுகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கோபம் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து விட்டார். அது விட்டு அவர் சிவலோகத்துக்கு போகிறார், கைலாசத்துக்கு. அங்கேயும் பார்வதி சிவனும் நிருத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவனும் நல்லா முழுங்கி போயிட்டாங்க அந்த நிருத்தத்தில். யார் வந்தாங்க யார் போனாங்க ஒன்றும் தெரியவில்லை. அதனால் அவர் நினச்சா இவளும் கலியுகத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ண முடியாது என்ற கோபம் பண்ணிக்கிட்டார். அந்த இடத்துல இருந்து வந்துட்டார். ஆனால் கடைசியில் வைகுண்ட உலகத்துக்கு போகும்போது அங்கேயும் லக்ஷ்மி தேவியும் விஷ்ணுவும் இருந்தார்கள். அவளும் இவரை வந்தவரை கவனிக்கவில்லை, வந்தவரே இவரும் கவனிக்கவில்லை. அதனால இவருக்கு கோபம் தெரிச்சு, இன்னும் நான் எங்கே போய் பார்க்கறது என்ன பண்ணுறது
யாரை நான் நன்றவள் என்று எண்ண முடியும் என்று நினைச்சிட்டேன். அவருடைய காலை எடுத்து அவருடைய இதயத்திலே அப்படியே ப்ரெஸ் பண்ற. அப்ப நாராயணுக்கு கண்கள் தெரிஞ்சு கொண்டேன். ஐயா நீங்க வந்தீர்களா? நீங்க வந்தது நான் கவனிக்கவே இல்லை, என்ன மன்னிச்சுடுங்க வாங்கன்னுட்டு அவருக்கு பாத பூஜை பண்ண ஆரம்பித்தார். அவர் பாதங்களே தொட்டு அவர் கேட்கிறாரு, ஐயா இந்த பாதங்கள் மூலமாக என்ன நீ என்னுடைய இதயத்திலே நீங்க அடிச்சிங்க, என் இதயம் கல்லு மாதிரி, உங்க பாதங்களோ புஷ்பம் மாதிரி, உங்க பாதங்களோ புஷ்பம் மாதிரி. இந்த ஈகோ இஸ் கமிங். உங்க புஷ்ப பாதங்கள் இந்த கல் இதயத்து மேல அடிச்சா உங்க கால்களுக்கு எந்த வலிக்கு எந்த அளவுக்கு வலி இருக்கும் என்று அவன் காலை அவர் மெசாஜ் பண்றாரு. அப்ப அவன் நினைச்சாராக நான் அவரை அடிச்சது என் மேல கோபம் பண்ணிக்கொள்ளாமல் என்னுடைய நிலத்தை கேட்கிறார், என்னுடைய காலை என்ன அடிப்பட்டதோ என்று அவர் கவலைப்படுறாரு. இவருக்கு மிஞ்சின சிறந்தவர் இந்த உலகத்துல வேற யாராவது இருக்க முடியுமா என்று அப்பாவை நினைச்சிட்டாரு. இவரே தான் அதுக்கு தகுந்தவர் என்று அவரும் வந்துட்டார். அவர் வந்த பிறகு அங்க லக்ஷ்மி தேவிக்கும் நாராயணுக்கும் சங்கடம் ஆயிடுச்சு. நான் இருக்கின்ற இந்த இடத்திலே இதயத்தை உங்களுடைய இதயத்திலே அவர் கால் எடுத்து மெடிச்சாரு, அந்த இடத்துல நான் இருக்க முடியாது. அதனால லக்ஷ்மி கோபம் பண்ணிட்டு, ஆஹா இனிமேல நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், என்னுடைய இடத்துல இவர் வந்து ஒரு பிராமணர் வந்து மெடிச்சிட்டாரு, அந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த அம்மா கோபம் பண்ணிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. நாராயணி எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு, இல்லை போகக்கூடாது, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது என்று. ஆனாலும் லக்ஷ்மி தேவிக்கு அது நன்றாக தோன்றவில்லை. அந்த அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. அந்த அம்மா பின்னாலேயே நாராயணன் வந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா. இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த லக்ஷ்மி தேவி தன்னுடைய இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். எங்கள் சுத்தம் இருக்கின்றதோ அங்கே எங்க சுத்தம் இருக்கும் அங்க லக்ஷ்மி இருக்கும். அசுத்தமான இடத்திலே வேற யாரு இருப்பாங்க சொல்ல முடியுமா யாராவது? சுத்தமாக இருக்கின்ற இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்கும், அசுத்தமான இடத்திலே தரித்திர தேவதை இருக்கும். தரித்திர தேவதை திரும்பல தரித்திர தேவதை சொல்லுவாங்களா? தரித்திர தேவதை எல்லோருக்கும் தெரியுமா? ஒன்னும் ரெஸ்பான்சிபிலியே கஷ்டம். தரித்திர தேவதை இருக்கும் லக்ஷ்மிக்கு ஆப்போசிட். எங்க சுத்தம் இல்லையோ அந்த இடத்துல தரித்திர தேவதை இருக்கும், சுத்தமா இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்கும். அதனாலதான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். நிறைய பேர் ஏய்களாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவங்க வீடெல்லாம் சுத்தமா இருக்காது. இது ஒரு காரணம். எந்த வீடு சுத்தமா இருக்கோ அந்த வீட்டுல இந்த தரித்திர தேவதை வராது. அந்த அம்மா பார்த்து கொண்டே இருக்கும், தரித்திர தேவதை பார்த்து கொண்டே இருக்கும். எந்த வீட்டில் அசுத்தம் இருக்கோ, பாத்திரங்கள் எல்லாம் அழுக்காமல், வீடெல்லாம் பெருக்காமல், கழுவாமல் இருக்கோ, அந்த வீட்டில் அந்த அம்மா புகுந்துடும். சுத்தமாக இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்கும் இல்லையா. சுத்தமாக இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்கும், அசுத்தமான இடத்துல இது இருக்கும். ஒரு வாட்டி
தரித்திர தேவதை ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த அம்மா எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு சுத்தமாக இருக்கு, இருக்கிறதுக்கு இடமே இலவே இல்லை. அதனால அந்த அம்மா ஒரு வாட்டி நாரதரை பார்த்து, நாரத மனிதர்களே, என்னை யாருமே ஏற்றுக்கிறது இல்லை, என்னை நல்லவன் என்று கூட சொல்றதே இல்லை. இதுக்கு என்ன, நான் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்? எல்லோரும் லட்சுமி தேவியே வரவேற்கின்றார்கள். நான் எப்படி பண்ண, நான் எப்படி இருந்தால் நன்றாக இருப்பேன், எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி அந்த அம்மா எல்லோர்கிட்ட கேட்டுச்சு, ஆனால் யாருமே அதற்கு பதில் சொல்லவே இல்லை. கடைசியில் நாரதர்கிட்ட வந்து அந்த அம்மா அந்த கேள்வி கேட்குற போது நாரதர் சொல்கிறாராம், அம்மா நீங்கள் லக்ஷ்மியோட ரொம்ப சிறந்தவர்கள். லக்ஷ்மி எப்படி வாபாவான்னு சொல்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தத்தை மிஞ்சின ஆனந்தம் உங்ககிட்ட அவங்க பெறுவாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு தரித்திர தெய்வத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, என் மேலே கூட அவங்களுக்கு அன்பு இருக்கு அந்த அளவுக்கு. சந்தா நான் எப்படி இருக்கணும் என்று இந்த தரித்திர தெய்வத்தை நாரதர் கேட்டால் நாரதர் சொல்கிறேன், அம்மா நீ அழகாக வீட்டில் இருந்து வெளியே போய் கொண்டிருந்தால் எல்லோருக்கும் ரொம்ப ஆசை. லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்கு மிஞ்சிற ஆசை நீ வீட்டில் இருந்து வெளியே போகும்போது எல்லோருக்கும் நிறைய ஆசை. உண்மையா இல்லையா? அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப அப்போ நான் வீட்டில் இருக்குமா, நான் வெளியே போயிட்டே இருக்கிறேன், வெளியே போயிடுச்சோம். இது நம்மளும் நன்றாக புரிஞ்சுக்கணும். இந்த லக்ஷ்மி தேவி சொல்லி காட்டுது, அவர் வந்து கால் மிதித்தார், அது அசுத்தம் ஆகிவிட்டது, அங்கே நான் இருக்க மாட்டேன். நம்மளும் நம்ம வீட்டை சொன்னீங்களே, சாமி புறப்படாதால் எல்லாரும் மற்ற அனைவரும் கோவில் அருகில் ஒருபடி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். பூஜை நடப்பட இருப்பதால் கோவில் அருகில் ஒருபடி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி பின்னாலேயே நாராயணம் ஓடி கொண்டு வந்திருக்கின்றார். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி தபஸ்வன் ஆரம்பிச்சிருச்சேன். இவ ஸ்ரீனிவாசா என்ற பேரில் திருப்பதியுடைய இது ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த கதையெல்லாம் நல்லா தெரியும். வக்லா தேவி கிட்ட இருந்துட்டு அவ கல்யாணம் பண்ணிக்குவார் பத்மாவதி ஆகாச ராஜையுடைய மண் பொண்ணை. அதுக்கப்புறம் அவங்க சிலையாக மாறிக்கொண்டார். காரணம் என்னவென்றால், அவங்க கலியுகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் நல்லது பண்ணுறதுக்காக, அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த நாராயண் இங்கே லார்ட் வெங்கடேஸ்வரா ஸ்ரீனிவாசா என்ற பெயரில் திருப்பத்தில் இருக்கின்றார்கள். பத்மாவதி அம்மா சித்தானூரில் இருக்கிறாங்க. இந்த லக்ஷ்மி தேவி அக்கோலா என்ற மகாராஷ்டிராவில் லக்ஷ்மி தேவி கோயில் கூட இருக்கின்றது. இப்போ நாராயணன் நம்மளுக்காக வைகுண்டத்தை விட்டு இங்கே வந்திருக்கின்றார். நம்ம உலகத்தில் எத்தனை எத்தனை பெருமாள் கோயில் இருக்கும், வைகுண்டத்தில் அவரை நாராயணன் சொல்லுவாங்க, இந்த பூலோகத்தில் அவரை விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, தமிழில் பெருமாள் என்று சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷ்ணு கோயில்கள் இருக்கிறதெல்லாம் பகவான் நின்றுட்டு எல்லோருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றார். ஆனால் நம்மளும் புரிஞ்சுக்கணும், நம்மளும் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறோம். பௌதிக உலகத்தில் கஷ்டங்கள் அதிகம். நாராயணன் நம்ம பரமபிதா வைகுண்டத்தில் கஷ்டங்கள் இல்லவே இல்லை. அந்த மாதிரி இடத்தை விட்டு அவர் கஷ்டமயமான இடத்துக்கு வந்து நம்மளுக்காக சிலையாக இருக்கின்றார் என்றால், அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் நம்ம எல்லோரும் அவருக்கு சேவை பண்ணி அவருடைய உலகத்துக்கு வைகுண்ட உலகத்துக்கு போய்விடணும். இந்த உலகத்தில் இருந்தால் நம்மளுக்கு கஷ்டங்கள் தான் இருக்கும். பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற சக்கரத்தில் ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். அதில் இருந்து நம்ம தப்பிக்கணும் என்றால் பகவானுக்கு நன்றான சேவை பண்ணணும். இந்த மாதிரி கோயில்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பரமபிதா நம்மளுக்காக இங்கே வந்து நம்ம சேவைகளை ஏற்றுக்கொண்டு கடைசியில் நம்ம எல்லோரும் வைகுண்ட உலகத்துக்கு அனுப்பிவிடுவார்.
யார் யார் அந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணவில்லையோ அவங்க திரும்பி இன்னொரு பிரிவு எடுக்க வேண்டும். அந்த பிரிவு மனித ரூபத்தில் இருக்குமா இல்லை என்றால் ஒரு விலங்கு ரூபத்தில் இருக்குமா பறவை ரூபத்தில் இருக்குமா என்று கூட நம்மளுக்கு கேரண்டி இல்லை. அதனால நீங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சவர்கள் இங்கே பகவான் இருக்கின்றார். பகவானுக்கு மூர்த்தி இருந்தாலும் பரவாயில்லை, ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்லை. அந்த மூர்த்திக்கும் ஃபோட்டோக்கும் நம்ம சேவை பண்ணி அவருக்கு படைத்தது தான் சாப்பிடணும். படைக்காமல் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அவருடைய நாமத்தை ஜபிக்கணும். இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற கலியுகத்துக்கு சிறந்ததே சிறந்த உபனிஷத் என்னவென்றால் கலி சந்தரண உபனிஷத். கலியுகத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வரணும் என்றால் இந்த உபனிஷத். அது பேர் தான் கலி சந்தரண உபனிஷத். இந்த கலி சந்தர உபநிஷத்தில் சொல்லியிருக்கின்றார்கள், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இது மூணே மூணு எழுத்துதான் இருக்கு, ஹரே கிருஷ்ணா ராமா என்று. ஹரே என்றது கூப்பிடும் போது ஹரா என்றது ஹரேவமாக இருக்கு. அது அசல் பேர் வந்து ஹரா. ஹரா என்றால் ஹரியுடைய அந்த சக்தி, ராதாதிராணி. ஹரே என்ற போது ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா என்ற போது கிருஷ்ணனுக்கு ஆகர்ஷம் பண்ணது. ஆகர்ஷம் பண்ணது சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, ஆகர்ஷம் எல்லாம் எந்த பொருள் இருந்தாலும் அது ஆகர்ஷம் பண்ணும். அது பேர் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ற புல்லாங்குழல் வச்சுட்டு மூணு திருவங்கத்தில் நின்றுட்டு இருக்கின்றவர் தான் கிருஷ்ணா என்று. அதுக்கு அவருக்கு டைட்டில் பேர் அது கிருஷ்ணா என்றால் எல்லோரையும் அவர் ஆகர்ஷம் பண்ணிக்கலாம். எல்லோரும் அவர் பின்னால் ஓடு கொண்டு இருக்கின்றாங்க நம்மளுக்கு தெரியவில்லை. அது பேர் அவர் பேர் வந்து கிருஷ்ணா. அவருடைய அந்த சக்தி தான் ஹரா. ஹராவை வந்து நம்ம ஹரேன்னு கூப்பிடுறோம். ஓ கூப்பிடுறோம் இல்லையா. அது போல ராமா என்றால் ரம்யதா. ரம்யதான்னாக்கா ஆன இதயத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றவர் அவரும் கிருஷ்ணா. இந்த மாதிரி நம்ம பகவான்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறோம். அவரை வேண்டிக்கிறது அவர் நம்ம வேண்டிக்கிறது ஏற்காமல் கூட போகலாம். ஆனால் அவருடைய அந்த சக்தியான ராதாராணி, ராதாராணி கிட்ட சொன்னால் அநிச்சயமாக ஏற்றுப்பார். இப்போ ஒரு பையன் தவறு பண்ணிட்டா அப்பா கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்கு. ஏதாவது தேவைப்பட்ட அப்பாவை கேட்கறதுக்கு கூட பயமாக இருக்கு அவனுக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அப்பா கிட்ட நேராக போக முடியாது. அம்மா கிட்ட போய் சொன்னாக்கா அம்மா சமாதானம் பண்ணி அப்பா கிட்ட சொன்னாக்கா அந்த காரியம் நடக்கும். நம்ம எல்லோரும் பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து விட்டோம். அவர் இல்லாமல் நம்ம ஆனந்தத்திலே இருக்கணும் என்று இங்கே வந்து விட்டோம். அதனாலே நம்ம சொல்ல பகவான் ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நம்ம அம்மா கிட்ட சொன்னா, ராஜாராணி கிட்ட சொன்னா அப்பா ஏற்றுக்குவார். அதனால இதுல நம்ம ராஜாராணி கிட்ட வேண்டிக்கிறோம். ஒரு ராஜாராணி ஒரு தாய் அப்பா கிட்ட சொல்லு, கிருஷ்ணகிட்ட சொல்லு, என்னை எப்போதுமே அவருடைய சேவையில வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்த உலகத்துல பாருங்க, எல்லோரும் ஏதோ ஒரு வேலை பண்ணி கொண்டே தான் இருப்பாங்க. வேலை இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. அவங்க எல்லாம் வேலை பண்ணுறதையும் அவங்களுடைய உடலுக்காக, அவங்களுக்காக இல்லை. உடல் வந்து ஒரு நாள் விட்டுட்டு போகணும். அந்த மாதிரி விட்டுட்டு போகிற உடலுக்காக கடுத மாதிரி காலையில் இருந்து இரவு வரலும் வேலை பண்ணி கொண்டே இருக்கின்றோம். அதனால நம்மளுக்கு பந்தங்கள் ஏற்படுது இந்த உலகத்திலே. அந்த பந்தத்தில் இருந்து வெளியே வரணும் என்றால் பகவானுக்காக சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும். அந்த பகவானுக்கு சேவை பண்ணது எதுனாடான்றால் அவர்களில் இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம தான் ஆத்மா, நம்ம உடல் இல்லை ஆத்மா. அவருக்கு சேவை பண்ணால்
நிச்சயமாக நம்ம சந்தோஷமாக இருப்போம்.